நிலவை பிடித்தால் என்ன நிலவை பிடிப்போம் நிலவை பிடிப்போம் நிச்சயம் ஒரு நாள் அந்த நிலவை பிடிப்போம் டிவி தயாரிப்பாளர் ஏக்லேவனர்களே ஷூட்டிங்க்கு வண்டி வேணும் அர்ஜென்ட்டா குடுறானீங்க நானும் வண்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இங்க உட்கார்ந்து என்னவோ யோசிச்சிட்டு இருக்கீங்க என் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஹீரோயின் கேட்டிருக்கேன் தெரியும் இல்லையா ஆமா சொல்லிட்டீங்களே ஒரு பொண்ணை பார்த்தேன் அழகா இருக்கா கற்பனையும் பண்ணி பார்த்தேன் டைரக்டர்கிட்ட சொல்லி பேசி முடிவு பண்ண வேண்டியதுதான் அதெல்லாம் சரி எங்க பாத்தீங்க எப்ப பாத்தீங்க இங்கதான் இங்கயா ஒரு பெரியவருக்கு சாப்பாடு போட்டிருந்தாங்க பெரியவர்னா அது நம்ம டிரைவர் சிவதானோ நீங்க பார்த்தது ஒரு பொண்ணு இளவரசியா அவ நடிப்பாங்களா தெரியலையே நீ தான் கொஞ்சம் பேசி பாறேன் கஷ்டப்படுற குடும்பம் நடிச்சால் நடிக்கலாம் அவங்க டெய்லி இங்க தான் அவங்க அப்பா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போறாங்க நீயே ஒரு நாள் பேசி பாரு ரிஷி நாளைக்கு பூஜை பண்ண போற லெமன் வச்சிட்டு விளையாடாத. அண்ணா. இந்த எம்எல்ஏ ஒரு வாரமா அப்பாயின்ட்மென்ட் கேட்டிட்டு இருக்கான். நாளைக்கு குடுத்துருவமா? ஆமாங்க. நமக்கு அந்த கார்ப்பரேஷன் டாக்ஸ், இந்த லேண்ட் வில் இதெல்லாம் பல விஷயங்களுக்கு அவரோட தயவு தேவைப்படுது. லைன் போடுங்க. பேசில. சரி, நீயே பண்ணிட. ஒரு மரியாதையா இருக்கும். சர் ஃபோன் கொடுங்க. என்னது இது? இந்த லைம் செல்ல வச்சு தானே வசிஷ்ட முனிவில் இருந்து அகத்திய முனி வரைக்கும் பேசுகிற ஆஃப்டர் ஆல் எம்எல்ஏ பேச மாட்டியா இது பாருங்க ரிஷி ஏதோ காலேஜில் ஒன்றா படித்தோம் லவ் பண்ணோம் கல்யாணம் பண்ணிட்டோம் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல ஏதோ பொழப்புக்காக இதை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பேசாமல் விட்டுட்டு போயிடுவேன் ஏய் ஏதோ இப்போ தான் பணம் வந்துட்டுருக்கு ஏதோ செட்டில் ஆகலாம் நினச்சிட்ருக்கேன் ஏதோ பண்ணி வச்சிடாத இனிமேல் கெட்டல் பண்ண மாட்டேன் நானே எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆமாம் இந்த திருவள்ளூர் கோவில் பக்கத்தில் ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருக்குமே அது நாளைக்கு பணம் செட்டில் பண்ணியோன்னா என்ன பண்ண போகிற காலையில் ஒரு ஃபேமிலி வந்ததே 100,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 2,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு புகையை போட்டு விட்டு ஒரு பொட்டலத்தில் ஒரு சாம்பலை மடித்து இதுதான் யாகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் அந்த 100,000 எடுத்து அப்புறம் பேங்க்கில் இருக்க பேலன்ஸ் எல்லாம் போட்டு நாளைக்கு கட்டிடலாம் எனக்கு என்னவோ அந்த பையன் ஃப்ரேமை பார்த்தா ஃப்ராடு மாதிரி தெரியுது நம்ம மட்டும் ரொம்ப ஒழுங்கு அவங்கள ஃப்ராடுங்கிறீங்களா யார் எப்படி இருந்தா என்ன நமக்கு தேவை பணம் அவ்வளோதான் சரி அவன் பணம் கொடுத்துட்டான்னு வையே நாளைக்கு அவனுக்கு பொண்ணு பார்த்து வைக்க வேணாவா ஆமாம் என்ன பண்ணுவ அதான் அன்றைக்கி ஒரு மாமி வந்தாங்களே வலையில் கொடுத்துட்டு போனாங்களே சுகுணான்னு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடணுன்ட்டு இது ரெண்டையும் போட்டு லிங்க் பண்ணி விட்டா முடிச்சிடலாம் அனு வழக்கமாக கொடுக்க வேண்டிய மாமல்லாம் கொடுத்துட்டியா அதெல்லாம் கொடுத்தாச்சுப்பா ஆமாம் ரிஷி நம்ம வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோமே அந்த சீஷோர் கிட்ட ஃபார்ம் ஹவுஸு அடுத்த மாசமா அது முடிச்சிடலாமா பாத கண்டிப்பாக வாங்கி விடுவோம் என்று அம்பாள் அருள்வாக்கு கூறிவிட்டாள் ஆத்தாளே அண்டமெல்லாம் பூத்தாளே உயடங்க காத்தாளே மா மா ஆத்தாலே அண்டமெல்லாம் பூத்தாலே உயடங்க காத்தாலே யார் நீங்க தைலாம்பால் இருக்காங்களா இல்ல வெளியில போயிருக்காங்க நீங்க யாரு ஆண்டாளமுடைய சிஷ்யன் சக்திதாசன் இந்த கண்ணதாசன் பாரதிதாசன் மாதிரி சக்திதாசனா உங்களுக்கு என்ன வேணும் தைலாம்பால் ஆண்டாளம்மா வந்து பார்த்தாங்க சுகுணா கல்யாணத்துக்கு பரிகாரம் பண்ணாங்க பழம் கிடைச்சிருச்சு ஆத்தா மன இறங்கி அருள் புரிஞ்சிட்டா நல்ல வரன் கிடைச்சிருக்கு இது பையனுடைய ஜாதகம் மிஸ் பண்ணவனா ஆண்டாளம்மா சொல்ல சொன்னாங்க தேங்க் யூ நீங்க யாரு தைலாம்பாள் பொண்ணு சுகுணாவா இல்ல அவ தங்க பத்மா அம்மா அபிராமினா பொண்ணு பால அபிராமி ஆத்தாலே அண்டமெல்லாம் பூத்தாலே புவி அடங்க காத்தாலே ரேஷ்மி லிபாஸ் மே பாகல் வியக்தியே பையா ஹலோ குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் கேஷ்வன் லெக்சரர் ப்ளீஸ்
லீவுங்களா? எனி ரீசன்? ஓ, அம்மா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரா? ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ கேஷ்வா, நான் உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும்டா. உன்கிட்ட பேசலைன்னா தலையே வெடிச்சிருமே, நான் என்ன பண்ணுறது? ஓகே, இந்த ஃபோன் ரிசீவரை நான் கேஷவன் நினச்சிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். கேஷவா குட்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சுகுணா அக்காக்கு இன்னைக்கு ஜாதகம் வந்திருக்கு. ஆண்டாள மாதத்துலேருந்து கொண்டு வந்து வர பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீ பயங்கரமாக சிரிச்சிருப்பேன். அஷட்டு பிஷட்டு மாதிரியே இருந்தேன். அக்காவுக்கு மட்டும் கல்யாணம் நடந்துட்டு தான், அடுத்தது நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் தான். பாட்டி வரா, வச்சுட்றேன். அம்மா, என்ன இது? ஏதோ ஜாதகமாட்டா இருக்க பாட்டி. லோக்கு இப்படி கரெக்டாக நீ கண்டு தெரிஞ்சுடுத்து. இது சுகுணா அக்காவுக்கு வந்த ஜாதகம், ஆண்டாள மாதத்துலேருந்து வந்திருக்கு. இன்னைக்கு அம்மாவை பொருத்தம் பார்க்க சொல்லிடணும். சுகுணாக்கு ஜாதகம் வந்திருக்க? கடவுளே, இந்த ஜாதகமாவது அந்த குழந்தைக்கு நல்லபடியாக குதிர்ந்ததுன்னா சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணிவிடலாம். அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டா அடுத்தது உனக்கும் உடனே ஒரு வரனை பார்க்க வேண்டியது தான். போங்க பாட்டி, இன்னைக்கு இப்போ என்ன அவசரம்? என்னது போங்க பாட்டிய? அந்த காலத்துல இப்படிதான். நேக்கும் எங்க அம்மா வந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிடுதுன்னு சொன்ன உடனே நானும் போங்கம்மா அப்படின்னு இப்படிதான் வைக்கப்பட்டேன். அதுக்காக கல்யாணம் பண்ணிக்காம இருந்தேனா, குழந்தை குட்டி பெக்காம இருந்தேனா? அப்படி நான் இருந்திருந்தா இன்னைக்கு நீங்கெல்லாம் ஏதுடி? உங்க போங்க பாட்டிக்கு நேக்கு அர்த்தம் தெரியாத? சீக்கிரமா ஒரு வரனை பாருங்கோ, கல்யாணம் பண்ணுங்கன்னு தானே அர்த்தம். போங்கோடி பேத்திகளா. இங்க வாங்களே, இந்த லெட்டரை கேஷன் மாஸ்டர் கிட்ட கொடுத்துருங்க. சார், பத்மா மேடம் கொடுக்க சொன்னாங்க சார். சீக்கிரம் கல்யாணம் சாப்பிட போடுங்க. எங்கள் வீட்டிற்கு இரண்டு மாப்பிள்ளை ஜாதகங்கள் வந்திருக்கிறது. அண்ணன் தம்பிக்கு சுகுணாவையும் என்னையும் பேசி முடிக்கலாம் என்கிறார்கள். அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கையை கட்டி வைப்பதில் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். கீதா மேம், மத்தியானம் மணிமேகலையா சார்? ஆமா. சரி சார். நான் தம்பியை மணக்க சம்மதிக்கவில்லை என்றால் சுகுணா கல்யாணமும் தடைப்பட்டு போகும். அதனால் வேறு வழி இல்லாமல் நான் சம்மதம் சொல்லும்படி ஆகிவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். பத்மா. என்ன பத்மா, நீ 6 மாசமா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் காலிச்சிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு யாரோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லிட்டு என் கல்வி வேட பாக்குறிய, இது உனக்கு நியாயமா இருக்கா? நான் என்ன பண்றது? நீங்க ஆத்துல ஒரே புள்ள, பிக்கலா பிடுங்களா? ஆனா எங்க ஆத்துல அப்படி இல்லையே. நான், அண்ணா, அக்கான்னு 3 பேர் இருக்கோம். அக்காவோட ஜாதகத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும், ரொம்ப வீக்கு. அந்த வீக் ஜாதகத்தை பொருட்படுத்தாம ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, ரொம்ப நல்ல குடும்பம். இந்த டைம்ல நம்ம லவ் விஷயத்தை சொல்லி எப்படி நான் கெடுக்க முடியும்? மூல நட்சத்திரத்தோட ரிஸ்க அவ எடுத்துக்கிறேன்னு சொல்றா. நான் என்ன சொல்ல முடியும் கேஷவா? எனக்கு என்ன, உங்களை விட்டுட்டு போகணும்னு ஆசையா? இத பார் பத்மா, மத்தவங்க வாழ்க்கையில லவ்ங்கிறது ஒரு சாப்டர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் நம்ம லவ் தான் என்னுடைய வாழ்க்கைய. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல பத்மா. இப்படி உயிருக்கு உயிராக பழகிட்டு எப்படி என்ன சொல்கிறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா சரின்னு சொன்னேன்? மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது கேஷவா. ஆனால் என்ன பண்ணட்டும், அக்காவோட வாழ்க்கை நல்லபடியாக அமையட்டுமேன்னு சரின்னு ஒத்துனுட்டேன். ஜாதி, பணம், படிப்பு இதில் டிஃப்ரென்ஸ் இருந்தால் காதல் கல்யாணம் வரைக்கும் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தான் அந்த பிரச்சனை இல்லையே. எப்படி நம்ம கல்யாணம் நடந்துருன்னு நம்ம மனக்கோட்டை கட்டி வச்சிருந்தேன், ஆனால் இப்படி பண்ணிட்டியா? கேஷ்வா, நான் என்ன பண்ண முடியும்? மேக்கியா கரும், நான் கொடுத்து வச்சதும் அவ்வளோதான். இல்லை பத்மா, எனக்கு தான் உங்களோட வாழை கொடுத்து வைக்கல. நீயும் மற்ற பொண்ணுங்க மாதிரி எனக்கு குட் பை சொல்லிட்டிய. பத்மா, லஞ்சுக்கு வரலையா? இல்லை, நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் அப்புறம் வரேன். ம். பத்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு வரவே மாட்டியா? அதை நான் எப்படி சொல்ல முடியும்? வரப்போறவர் தான் டிசைட் பண்ணணும். ஆமாம், நீங்கள் ஏன் கேட்குறேன்? இல்லை, நீ வேலைக்கு வந்தால் தூரத்தில் இருந்தால் நான் உன்னை பார்க்கலாம்ல,
ஏ பக்கத்துல பார்த்தா என்ன ஆகும் அது முடியாது பத்மா அப்புறம் நான் அழுதுறேன் எப்போ வரப்போற அழகைக்கு இப்பவே ஒத்திகை பார்க்கணுமா ஐயோ 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 கேஷவா இன்னைக்கு காலமிரல்ல இருந்தே என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களை சீண்டி பார்க்கலாமே தோணித்து அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணினேன் அப்போ அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கன்னு சொன்னதெல்லாம் எல்லா ரீல் ஜூட் லைஸ் உடான்ஸ் என்ன வேணா வெச்சுக்கோங்க அட பாவி அதுக்குள்ள என்ன கெதிக்கலங்க வச்சிட்டே உன்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ண போறேன்னு எனக்கு எப்படி தெரியும் நவ இட்ஸ் மை டர்ன் பாஸ் பத்மா காலையில ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க அது என்ன சுகுணா அக்காக்கு ஒரு நல்ல ஜாதகம் வந்திருக்கு இந்த தடவை கண்டிப்பா கல்யாணம் நிச்சயமாயிடும் நாங்க எல்லாரும் நம்புறோம் அப்பா கடவுள் கண்ண திறந்துட்டார் அதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் தான் அம்மா அக்கா அக்கா இளவரசி உன்கிட்ட ஏதோ தனியா பேசணுமா இளவரசி என்கிட்ட பேசணும் நீ வந்து நிக்கிற அவள அனுப்பு போ அவளுக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு தயக்கமா இருக்கான் அவ சார்பில் என்ன பேச சொல்லி அவ வெளியில போயிட்டா சொல்லு என்ன ப்ராக்ஸியா அது வந்து என்ன சொல்லுமா எனக்கு நேரமாகுது அக்கா எனக்கு டிவி சீரியல்ல நடிக்கணும்னு ஆசையா இருக்கு இளவரசிக்கு எங்க இருந்து இப்படி ஒரு ஆசை வந்தது தினமும் அப்பாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன்ல அங்க ஏகலைவன் ஒரு ப்ரொடியூசர் என்ன அப்ரோச் பண்ணி டிவி சீரியல்ல நடிக்கிறியான்னு கேட்டாரு அதுக்கு நீ என்ன சொன்ன வீட்ல கேட்டு சொல்றேன்னு சொன்ன இதுல வீட்ல கேட்டு சொல்றதுக்கு என்னடி இருக்கு என்னால நடிக்க முடியாதுன்னு பழிச்சு சொல்ல வேண்டியதுதானே இடியட் அக்கா நான் இளவரசி இல்ல அவனுக்கு சப்ஸ்டிட்யூட் தான் அப்பவும் இடியட் தான் எனக்கு ஊர்மிலான்னு ஒரு ஃப்ரெண்டு அவ கூட நிறைய சீரியல்ல நடிக்கிறா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாளே தெரியும் தெரியும் பொருத்தம் இல்லாம ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுவாளாமே அவதானா அவளே தான் படிச்ச பொண்கள்லாம் ஏன் இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆறீங்க அக்கா நடிக்க வந்தா நிறைய பணம் கிடைக்கும் காரு பங்களான்னு வசதியா வாழலாம் நடிகைகளுக்கெல்லாம் லேஸ்ல கல்யாணம் ஆகாதடி என்னக்கா நீ கூட நடிக்கிற நடிகர்ல லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க நீ என்னடா அவ ஏன் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணா புகழுக்கு புகழ் பணத்துக்கு பணம் என்ன புகழ் எல்லாரும் ரெகக்னைஸ் பண்றாங்கன்னு பரதாலம் போட்டு சுத்துறாங்களா அக்கா இப்பெல்லாம் டிவில நடிக்கிறதுனா ஆபீஸ் போயிட்டு வர மாதிரி விட்டா என்னையும் ஆபீஸ் போறதை நிறுத்த சொல்லிட்டு டிவி சீரியல் நடிக்க சொல்லுவ போல இருக்கு அக்கா நீ மட்டும் டிவில நடிக்க வந்தேன்னு வைய நீ தான் நம்பர் ஒன் ஹீரோயின் ஜூனியர் சரிதாங்கிற பேரும் வரும் போதுண்டி நீ என்னதான் 1000 தூக்கி வச்சு பேசினாலும் எனக்கு இதுல உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லைன்னு சொல்ற ஆனா அப் டு டேட் எல்லா நியூஸையும் கரெக்டா சொல்றிய வேற வழி ஆபீஸ்ல எப்ப பார்த்தாலும் இதே தானே டாபிக் ஆனா வீட்டுல இந்த டாபிக் மறுபடியும் எடுக்க கூடாது அவளை வேற ஏதாவது நல்ல வேலையை தேடி சொல்லு சரிக்கா யார் நீங்க உங்க சம்பந்தி
இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். அது உங்கள் பேரில் தப்பில்லை. ஏன்னா நீங்கள் என் பொண்ணை வந்து பார்க்கல, சம்பந்தம் கேட்கல, கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசலை, தாலி எடுத்து கொடுத்து அச்சதை போடலை, அவள் கர்ப்பமாக இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படலை, அவளுடைய பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரி வாசலில் வந்து நிற்கலை. உங்கள் பிள்ளையோ அப்பாவையான என் பொண்ணை வசியப்படுத்தி ஒரு குழந்தையை கொடுத்துட்டு என் பொண்டாட்டி தலைமூழ்கிட்டாருன்னு வந்துட்டார். என் பொண்ணு செத்துட்டா, அவளை தலைமுழுகினது சரி, ஆனால் இந்த சின்னஞ்சிறு குழந்தைய தலைமுழுகிறது எப்படி நியாயமாக? நீங்க ஊரை மாத்திட்டு வந்துட்டீங்க, உங்களை தேடி கண்டுபிடிக்க இத்தனை நாள் அலைஞ்சேன், இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். சரி, கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப என்ன பண்ணணுங்கிறேன்? எனக்கு தொழில் இல்லை, வருமானமும் இல்லை, இந்த குழந்தைய பராமரிக்க எனக்கு சக்தியும் இல்லை. இவனை படிக்க வச்சு ஆளாக்குறேன்னு சொன்னீங்களானா அதுவே எனக்கு போதும். அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. முடியாதுன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டா எப்படி? டேய், என்னால இவர்கிட்ட பேச முடியாது, நீயே பேசி அனுப்பு. என்னை பிடிச்ச ஏழை நட்டு சனி இன்னும் விடவே இல்லையா? ஏன் என் ஊரை விட்டு ஊர் வந்து உயிரை வாங்குற? மாப்பிள்ள, நீங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இவன் உங்க குழந்தை, இவனுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க கவலைப்படலைன்னா இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் இல்ல, நிறையவே யோசிச்சாச்சு. எங்களால இவனை வச்சு பாத்துக்க முடியாது. உங்க அருமை பேரனா நீங்களே வச்சு பாத்துங்க. நான் வயசானவன், வருமானம் கிடையாது, என்னால எப்படி இந்த குழந்தைய பாத்துக்க முடியும்? எங்கேயாவது கொண்டு போய் படிக்க வைக்கலாம்னு நினைச்சா பணம் கேட்கறாங்களே. இப்போ உங்களுக்கு பணம் தேவை, அதனால எங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்க வந்திருக்கீங்க. பேர என்ன படிக்க வைக்கணும்னு ஆசை இருந்தா எங்கேயாவது அனாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேருங்க. அனாதியா? அம்மா செத்துட்டா, பெத்த அப்பா நீங்க உயிரோடு இருக்கும்போது எப்படி அனாதேன்னு சொல்லலாம்? அப்பா அம்மா ரெண்டு பேருமே செத்துட்டாங்கன்னு சொல்லுங்க. மாப்பிள்ள, மனசாட்சியை மறந்து பேசாதீங்க, உங்க வார்த்தையே உங்களை அழிச்சு. சாபம் விட்டுறீங்களா? பரவாயில்ல, அப்படியே சபிச்சுக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. முடியாது, என் பேரனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். புடிங்க, எடுத்துக்கிட்டு வெளியே போங்க. இனிமே வீட்டு வாசல பிச்சைக்கார பார் வந்து நிக்காதீங்க. போங்க சார், போங்க சொல்றேன். என்னடா, உன் கல்யாண பேச்சு நடக்கிற சமயத்தில் இந்த கழவன் இங்கே வரான்? இனிமே இந்த கழவன் இங்கே வராம பார்த்துக்கோ, இல்லை உன் கல்யாண பேச்சு வெறும் பேச்சாயிடும்.